அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் இயற்கையில் கத்திரி சாகுபடி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. 21 நாள் ஆச்சு, இன்னைக்கோட செடியே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 21வது நாள் ஒட்டுண்ணி அட்டை வச்சுருக்குறோம். ஓ, அஞ்சாக பிரித்து ஒவ்வொரு செடியிலையும் கட்டி விட்டுருக்குறோம். பாருங்க, கத்திரி நட்டி 21 நாள் ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒட்டுண்ணி அட்டை வச்சுருக்குறோம். இதுதான் இதில் அதில் இருக்கிற ஒட்டுண்ணிகள் எல்லாம் பறந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ஒட்டுண்ணி. சின்ன 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 பூச்சி மாதிரி முட்டைகளாக இருக்கும். இதில் நிறையா இருந்துச்சு நாங்கள் வைக்கும்போது, இப்போ இதெல்லாம் பறந்துருச்சு. இது வந்து நல்லா பெரிய பூச்சியாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த கெட்ட பூச்சியோட முட்டை கூட்டில் போய் இதோட முட்டைகளை விட்டுருவேன். இதுதான் அந்த சின்ன 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 முட்டை மாதிரி தெரியுதுங்களா, இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடு. இதில் வந்து 10 கட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி 10 கட் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட்டில் கொடுத்தாங்க. ஒரு ஏக்கராக்கு வந்து ஒரு ஷீட்டு போதும்னாங்க. இது கட் பண்ணி அந்த ஒரு ஏக்கரா ஃபுல்லாக 10 இடத்துல நம்ம வச்சிடணுங்க. இதில் இருக்கிற முட்டைகள் எல்லாம் பொறிஞ்சு நல்ல பூச்சிகளாக அந்த ஒரு ஏக்கரா ஃபுல்லாக கவர் ஆயிரும். கெட்ட பூச்சிகளை அழிக்கிறதுக்கான ஒட்டுணி இதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு களை வெட்டிட்டோம். ஃபஸ்ட்டு களை வெட்டி நாங்கள் இப்போ அக்னி அஸ்திரம் அடிச்சிட்ருக்குறோம். தம்பி அடிச்சுட்டு வர அப்படி பூச்சி விரட்டி. இது வந்து நாங்கள் 2வது டைம் அடிக்கிறோம் அக்னி அஸ்திரம். அடி உரமாக வேப்ப முன்னாக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் களை வெட்டி போட்டு அக்னி அஸ்திரம் அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் இந்த ஒட்டுண்ணி அட்டை வந்து வச்சிருக்கிறேன், அங்கங்கே வச்சிருக்கிறேன். அந்த ஒட்டுண்ணி அட்டை வந்து 15 நாளைக்கு ஒருக்கா வைக்கணுங்க. நாங்கள் வச்சு இப்போ ஒரு 13 நாள் ஆக போகுது. நீ அடுத்தது மறுபடியும் வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஒட்டுண்ணி அட்டை. அப்புறம் 2வது டைமாக நாங்கள் அக்னி அஸ்திரம் அடிக்கிறோம். இது இனி அடுத்த வளர்ச்சியை பார்க்கலாம். செடி எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு 43 டேஸ் ஆச்சு. எல்லா செடியும் நல்லா பூவிட்டு பிஞ்சு பிடிச்சிருக்கு. பாருங்க, பார்த்தீங்களா, இதில் நல்லா பிஞ்சிருக்கு. பாருங்க, எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பூவு பிஞ்சோட தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் அடிக்க போகிறேன். வேப்பெண்ணை கரைசல் பார்த்தீங்களா, இது வந்து இந்த சிம்ரன் வெரைட்டி. காரமட கத்திரிக்காயும் வாங்க எங்கள் ஊரில். நான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வெரைட்டி ப்ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே நிறையா பிஞ்சு விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீம் கரைசலோ இல்லை கற்பூர கரைசல் அல்லது பெருங்காய கரைசல் ஏதாவது ஒன்று அடிக்கணும். அக்னி அஸ்திரம் அடிச்சிருக்கேன். அக்னி அஸ்திரம் தான் மேக்ஸிமம் அடிச்சுட்டே இருந்திருக்கோம் ஒரு 10 டேஸ் ஒன்ஸு. நீ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கற்பூர கரைசல் அடிக்கலான்ட்ருக்கோம். ஏன்னா இந்த கத்திரியில் பொதுவாகவே நிறைய பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம் நல்லாவே வேலை செய்யும். மாற்றி நீங்கள் அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு அக்னி அஸ்திரம் அடிக்கிறீங்கன்னா அடுத்தது நீம் ஆயில், அடுத்தது கற்பூர கரைசல், அடுத்தது பெருங்காய கரைசல், இந்த மாதிரி மாற்றி அடித்தோன்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். நீ பாருங்கள், நாங்கள் அங்கங்கே இது கம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சாமந்தி பூ, இது அங்கங்கே வச்சுட்ருக்குறோம் நாங்கள் தோட்டத்தில். இது பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்ருக்கோம். செடி தாக்குற பூச்சிகள் வந்து இந்த மஞ்சள் கலர்னால ஈர்த்து இந்த பூவை தாக்கிரும், செடிகளுக்கு போகாது அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு இனக்கவர்ச்சி பொறியாக பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஏன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையிலேயே பண்ணுறங்காட்டி இந்த மாதிரி அங்கங்கே கம்பு பயிரிட்டுருக்குறோம். இந்த கம்பு சாப்பிட்ற குருவிகள் பறவைகள் எல்லாம் வரும், அது வந்து செடியில் இருக்கிற வெட்டுக்கிளிகள் எல்லாம் சாப்பிட்ரும். அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பயோவாக பண்ணுறங்காட்டி இது இனக்கவர்ச்சி பொறியாக இந்த மாதிரி பயன்படுத்திகிட்ருக்குறோம். இப்போ எங்கள் கத்திரி வந்து அறுவடைக்கு தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.